ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆக்சிஜன் பூஸ்டர் இயற்கையாகவே எந்தெந்த பொருளில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் கிராம்பு பட்டை மஞ்சள் சீரகம் துளசி இஞ்சி இதில் எந்த அளவுக்கு ஆக்சிஜன் இருக்குன்னு பார்க்கலாம் ஓஆர்ஏசி நான் என்னென்னா ஆக்சிஜன் ரேடிக்கல் அப்சார்பஷன் கெப்பாசிட்டி ஒவ்வொரு பொருளையும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போது இங்கே கொடுத்துருக்க பொருள் பார்த்தீங்கன்னா ஓமம் நூறு கிராம் சோம்பு ஐம்பது கிராம் கிராம்பு அஞ்சு கிராம் பட்டை அஞ்சு கிராம் சுக்கு பத்து கிராம் ஏலக்காய் பத்து கிராம் இது எல்லாமே லேசாக வறுத்து அரைச்சி எடுத்துட்டு நம்ம டெய்லி டீ போடும்போது ஆட் பண்ணி குடிச்சோன்னா இயற்கையாகவே நமக்கு ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும் இந்த பட்டை கிராம்பில் அதிக ஆக்சிஜன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அது நம்ம பிளட்டில் இருக்க இயற்கையான ஒரு ஆன்டிபயாட்டிக் வெள்ளையனுக்குள் உற்பத்தி அதிகரித்து அது நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுது ஸோ அதனால தான் பட்டை கிராம்புல அதிக ஆக்சிடென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம உணவில் பட்டை கிராம்பு அதிகமாக சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்துக்க வாய்ப்பு இல்லாதவங்க தான் நம்ம அரைச்சி வச்சுட்டு டீல கூட ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ஓமம் இது எல்லாமே பசியை தூண்டக்கூடியது அதே சமயம் மஞ்சள் மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் சுக்கு ஏலக்காய் ரெண்டுமே சளி இருமலுக்கு மிகச்சிறந்த நிவாரணையாக இருக்கும் ஸோ நம்ம கொடுத்துருக்க எல்லாமே நம்ம வறுத்து பொடி செஞ்சு அரைச்சி டெய்லி டீல மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் நம்ம உடம்புல ஆக்சிஜன் லெவல் நைன்ட்டி எயிட்லேருந்து ஹண்ட்ரட்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபார்ட்டி த்ரீ கீழே போனாதான் தான் டேஞ்சர் ஸோ நம்ம இயற்கையாகவே இந்த கிராம்பு சோம்பு ஓமம் பட்டை சுக்கு ஏலக்காய் ஸோ இது எல்லாத்துலேயுமே ஓஆர்ஏசி வேல்யூ அதிகமாக இருக்குது ஓஆர்ஏசினால் ஆக்சிஜன் ரேடிக்கல் Absorption கெப்பாசிட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த யூஸ்ஃபுல்லான information உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லருக்கு share பண்ணுங்கள் thanks for watching